இப்போ கதை நேரம். கதை கேட்கலாமா? கேட்கலாமே. இன்னைக்கு நாம பார்க்க போற கதையோட பேரு பிறருக்கு கெடுதல் செய்ய நினைத்தால் அது தனக்கு தானே வந்து சேரும். ஒரு ஊர்ல சாமியார் ஒருவர் வசித்து வந்தார். எப்போதும் தியானம் செய்தபடி இருப்பாரு. அங்கே இருக்கிற வீடுகளில் யாசகம் கேட்டு ஒரு வேளை மட்டுமே உணவருந்தி வந்துட்டு இருந்தார். ஒரு நாள் யாசகம் கேட்டு மூதாட்டி ஒருவர் வீட்டு முன்னாடி போய் நிற்கிறாரு. அப்போது குடி போதையில் இருந்த மூதாட்டியின் ஒரே மகன் அவளை அடித்தும் உதைத்தும் துன்புறுத்தி கொண்டிருந்தான். இதை பார்த்த சாமியார் அவனிடமிருந்து மூதாட்டியை காப்பாற்றினார். அத்துடன் கோபத்தில் பெற்ற தாயை உதைத்த நீ நாசமாக போவாய் என்று சாபம் கொடுக்கிறாரு. தன்னை மகன் அடித்து துன்புறுத்தியதை கூட பெரிதாக நினைக்காத மூதாட்டி சாமியார் சபித்ததால் கடும் கோபம் அடைகிறாள். அன்று இரவு முழுவதும் அவளுக்கு தூக்கமே வரலை. சாமியாரோட சாபம் பழிச்சிடுமோ, மகனுக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்று நினப்பிலேயே அவள் இருக்கிறாள். பாசம் காரணமாக தன்னோட குடிகார மகனை எப்படியாவது காப்பாற்றி விடணும் அப்படின்னு முடிவு செய்கிறா. இந்த சாமியார் உயிரோடு இருந்தால் தானே இப்படி சாபம் விடுவார், அவரை தீர்த்து கட்டிட்டோம்னா என் மகனுக்கு ஒன்றும் ஆகாதுல்ல அப்படின்னு நினைக்கிறா. அன்று வழக்கமாக பிச்சை கேட்டு வந்தார் சாமியார். சாமியார் மேலே உள்ள கோபத்தில் அந்த மூதாட்டி என்ன பண்ணனா சோத்துல விசத்தை வச்சு கொடுக்குறா. அவருக்கு சாமியாரும் அதை வாங்கிட்டு தன்னோட இடத்துக்கு போகிறாரு. அப்போது குடி போதையில் வந்த அந்த மூதாட்டியின் மகன் பசிக்குது, சாப்பாடு இருக்குதா அப்படின்னு கேட்குறான் சாமியார்கிட்ட. அவரோட அனுமதி கூட வாங்காமல் பாத்திரத்தில் இருந்த உணவை எடுத்து சாப்பிட்றான். கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் பூராத்தி சாப்பிட்டு முடிச்சிட்றான். கொஞ்ச நேரத்தில் மயங்கி கீழே விழுந்துறான், இறந்து போயிடுறான். பிறருக்கு கேடு நினைத்தால் அது நிச்சயம் நமக்கே வந்து சேரும். கடவுளிடம் உண்மையான பக்தி கொண்டவர்களிடம் சாபம் பழித்து விடும் என்பதற்கு இந்த கதையே உதாரணமாகும். அது மட்டுமல்ல, கெடு புத்தி வந்துவிட்டால் அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்ய முற்படுபவர் எல்லாம் விதியின் விளையாட்டில் நாமே மாட்டிக்கொள்வோம். நாம் தான் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயது அடி உறைந்தற்று. ஒருவருடைய நிழல் அவரை தொடர்ந்து வருவது போல ஒருவர் செய்த தீமையும் அவரை தொடர்ந்து வந்து வருத்தும். நாம் ஒருத்தருக்கு கெடுதல் செஞ்சோம்னா நமக்கு நாமே கெடுதல் பண்ணிக்கிறோம். அதனால் யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.